மொத்தம் 17 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ரொம்பவும் அருமையான லொக்கேஷனில், அதாவது வெஸ்டர்ன் கார்டு சைடு அமைச்சிருக்குங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உடுமப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்டரில் அமைச்சிருக்குங்க. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா நேக்கரப்பட்டி, அது நியர்பை தாங்க அமைஞ்சிருக்கு. டேமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமோட அணையே தெரியுங்க, அங்கே தாங்க அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க. லைஃப் லாங்காக இங்கே வாட்டர் ப்ராப்ளம் வரவே வராதுங்க. மொத்தம் 17 ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க. எண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரைக்குமே உங்களுக்கு கார் வந்துடுங்க, அதாவது பூமியை சுற்றியுமே கார்லேயே போயிட்டு வரலாங்க. அந்த மாதிரி பாதை அமைச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா லேபர் ஹவுஸுங்க, ஸ்டோர் ரூமுங்க, ஓனர் வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக வீடு இருக்குங்க. காப்பெலாம் பார்த்தீங்கன்னா மீறின காப்புங்க. உங்களுக்கு உரம்லாம் வச்சு நீட்டாக பராமரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஈல்டு எடுக்கலாமுங்க. அதாவது மட்டை ஏன் தொங்கி போயிருக்குன்னா அந்த குலை வந்து அந்த மட்டை மேலே விழுந்து வெயிட்டு தாங்காமல் தொங்கியிருக்கனால மரம்லாம் அப்படி தெரியுதுங்க. ஒரு 4 ஏக்கருக்கு ஊடு பயிராக பாக்கு வச்சுருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 2 கிணறு இருக்குங்க. மொத்தம் 12 HP ஃப்ரீ EB சர்வீஸும் இருக்குங்க. இந்த மரத்துக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெய்க்கும் பயன்படுத்திக்கலாங்க, கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா தேங்காய்க்கும் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இவங்க வந்து தேங்காய்க்கு வெட்டிகிட்ருக்குறாங்க. இளநீக்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டன்னு கணக்கில் நிறைய ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி. இப்போ கொஞ்சம் விற்கணுன்றதுனால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் வெஸ்டர்ன் கார்டுக்கிட்ட நியர்பை அமைச்சிருக்குங்க. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ராஜ வாய்க்காலேருந்து நமக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மொத்தம் 17 ஏக்கரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே தென்னை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஊடு பேராக ஒரு 4 ஏக்கருக்கு பாக்கு மரமும் போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க, நல்ல ஈல்டு வந்துட்டுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. இந்த பூமியில் மொத்தம் 2 கிணறு சொன்னோம் இல்லைங்களா, அது இது ஒரு கிணறுங்க. போர் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 போர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப வேசையில் 2012 போட்ட போருங்க. அது சும்மா இப்போ போடணுமேனு சொல்லி ஓட்டி காட்டியிருக்கிறாங்க. மற்றபடி போரை இப்போ வேலையே இல்லைங்க. கிட்டத்தட்ட போரை ஓட்டி 5-6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது சும்மா நம்ம ஓட்டி பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80 அடி ஆழக்கிணறுங்க. இந்த பூமியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நெல் வயல் பூமிங்க. இது ஒன்று தாங்க தோப்பு, உரம்பும் அடிக்காதுங்க. அந்தளவுக்கு நீட்டான பூமி, நல்ல மேட்டில் இருக்கிற பூமிங்க இது. இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக டேம் தெரியுங்க. அந்த தெரியலைங்களா, அதாங்க டேமோட கரைங்க. அது போக ப்ராப்பர்ட்டி சுற்றியும் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை ரொம்ப ரொம்ப ரேராக வருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் ரேராக தாங்க வரும். பண்ணி பார்த்திங்கன்னா அது எல்லா பக்கம் இப்போ எல்லாமே சிட்டி சைடே வந்துருச்சுங்க. அதனால் ஒன்று அதுக்காக தாங்க இப்போ சோலார் போட்டிருக்காங்க. இந்த பூமியை சுற்றி அங்கங்கே வீடுகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 வீடு இருக்குங்க. அதனால் வேலைக்கு ஆட்களும் பஞ்சமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போக்கு எப்போ வேலைக்கு ஆட்கள் வேணாலும் உங்களுக்கு ஆள் கிடச்சிட்டே இருப்பாங்க. மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மாமரம் வருங்க. ஒரு நவாமரம் இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி போட்டிருக்காங்க. அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க போட்டிருக்குறாங்க. ஒரு லேபர் ஹவுஸுங்க, ஒரு ஸ்டோர் ரூமுங்க, சின்னதாக ஓனர் வந்தால் போனால் தங்குறதுக்கான ஒரு ரூம்லாம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் காப்பு ப்ராப்பராக மெயின்டன் கிடையாதுங்க. அப்படி இருந்தும் ஈல்டு பார்க்கலாம், நீங்களே ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்ட்டுங்க. எல்லாத்தையும் விட லொக்கேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் டேமு நியர்பையே பார்த்தீங்கன்னா செம்ம லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மண்பாதையில் வர மாதிரி இருக்குங்க. அதுமாரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக தார் ரோடு வந்துடுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கிராமம் உருவாகிட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தார் ரோடு வந்துடுங்க. இந்த பூமியில் அமைஞ்சிருக்க நவா மரங்க இது, இதுதான் ராஜ வாய்க்காலுங்க. அதாவது டைரெக்டாக டேமுக்கே போகாதுங்க. கொடைக்கானல்லேருந்து டைரெக்டாக டேமுக்கு போகாமல் அப்படியே உங்களுக்கு இந்த ராஜ வாய்க்காலேருந்து எப்பயுமே தண்ணி வந்துட்டுருக்கு. மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க. செம்மண் வண்டல் எல்லாமே கலந்த மண்ணுங்க. உங்களுக்கு அந்த ராஜ வாய்க்காலேருந்து இந்த வழியாக தாங்க கிளை வாய்க்கால் வழியாக தாங்க போகும் தண்ணி. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதாங்க தோப்பு. இந்த பூமி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதை அவ்வளோ கிளியராக இருக்குங்க. தார் ரோட்லேருந்து செப்பரேட்டாக உங்களுக்கு பாதையும் இருக்குங்க. இதாங்க நம்ம வந்த பாதைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தார் ரோடு வந்துடுங்க. இங்கே
டேம்லே தண்ணி இல்லைனாலும் உங்களுக்கு இங்கே தண்ணி போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான லொக்கேஷனில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரேரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி தண்ணி வசதியோட மண் வளத்தோடு அமையிறது. ரொம்ப ரேரான ப்ராப்பர்ட்டிங்க. தோப்புக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு தனி தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன வீடுகளாக இருக்குங்க. இதாங்க அந்த பார்த்திங்கன்னா இந்த பாதையிலேருந்து கரெக்டாக இந்த பூமிக்கு போகிற கேட் என்ட்ரன்ஸ் அதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை 35 லட்சம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் 3 நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.